தமிழாரம் நேர்களுக்கு வணக்கம். கொழும்பில் நடைபெற்ற ஒரு பயங்கரமான சம்பவத்தை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். காதலால் ஒரு விபரீதமான சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. அதாவது, இரு இளைஞர்களும் ஒரு யுவதியும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்களாம். அத்தோட இந்த சம்பவம் தொடர்பில் தற்போது முள்ளேரியா போலீஸார் விசாரணைகளையும் மேற்கொண்டு வந்திருக்கிறாங்க. காதல் என்பது சாதாரணமாக இருவர் கொள்ளற அன்பு என்று சொன்னாலும் அது வந்து பல விதத்தில் பல பிரச்சனைகளை தற்போது ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது, இருவருக்கிடையிலே ஏற்படுகின்றது. அதால் ஒரு குடும்பம் அல்லது நண்பர்கள் அல்லது அயல் வீடு என்று சொல்லி பலருக்கிடையேயும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த பிரச்சனையை சிலர் வந்து சுமூகமாக முடித்து கொள்ளுகின்றார்கள், சிலர் வந்து அதை பெரிதாக எடுத்து சண்டை பிடித்து போலீஸ் கேஸ் ஆகி அப்படி நிறைய இன்னும் இன்னும் அதிக பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் ஒரு சம்பவம் இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இதை கேட்பவர்களாவது, இனி இப்படியான தவறுகளை செய்யாதீர்கள், புரிதல் அடிப்படையில் புரிந்து கொண்டு எதையுமே செயற்படுங்கள், அதை விட்டு சண்டை பிடிப்பதால் எந்த பிரச்சனையும் தீர்வாக அமையப் போவதில்லை. இதை கேட்பவர்களாவது கொஞ்சம் இனி அவ்வாறு சண்டைகளை தவிர்த்து வாழ்வதற்கு பழகிக்கொள்ளுங்கள். முள்ளேரியா பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 9 கல்வி கற்று வந்த மாணவியோட தரம் 10 கல்வி கற்று வந்த மாணவன் சில காலமாக காதல் உறவை வளர்த்து கொள்வதற்கு முயற்சி மேற்கொண்டு வந்திருக்கிறாராம். ஆனால் அந்த மாணவி அதனை நிராகரித்திருக்கிறாவாம். இது குறித்து மாணவன் தொடர்ந்துமே அந்த மாணவியை வற்புறுத்தி வந்திருக்கிறார் தன்னை காதலிக்குமாறு. இதை பார்த்தீங்கன்னா அந்த மாணவி வந்து தனது மூத்த சகோதரிகிட்ட போய் சொல்லியிருக்கிறாவாம். அண்மையில் அந்த பாடசாலையில் விளையாட்டு விழா நடந்திருக்குதாம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த மாணவியின்ற சகோதரனும் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அந்த மாணவனை சந்தித்து சகோதரியை தொந்தரவு செய்ய வேண்டாம் என மாணவியின்ற சகோதரன் அந்த மாணவன்கிட்ட சொல்லியிருக்கிறாராம். இப்படி அந்த மாணவியின்ற சகோதரன் சொன்னதுக்கு அந்த மாணவன் தொலைபேசியில் உடனடியாக தன்னுடைய நண்பர்கள் குழுவுக்கு அழைப்பெடுத்து அவர்களை உடனடியாக வரவழைத்திருக்கிறாராம். பாடசாலை வளாகத்திற்கு வெளியிலே அந்த குழு வந்து அந்த மாணவியின்ற சகோதரர் தரப்பினரை தாக்கியிருக்குதாம். மாணவியின்ற சகோதரர்கள் இருவரையும் சகோதரர் ஒருவரின் மனைவியையும் தாக்கியதாக போலீசார் சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் தாக்கப்பட்ட விதம் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் சிசிடிவி கேமராக்களிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாம். அந்த காதலிக்க சொல்லி கேட்ட மாணவன் ஒரு குழுவை வரவழைத்து தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறார். அந்த தாக்குதல் வந்து தெளிவாக கையடக்க தொலைபேசி மற்றும் கேமராக்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தாக்குதலில் காயமடைந்த இரு சகோதரர்களும் அந்த பெண்ணும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறமாம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் தற்போது முள்ளேரியா போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்து வந்திருக்கிறாங்க. அத்தோடு தாக்குதல் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் 15 பேரை கைது செய்திருக்கிறமாம். நேற்றைய தினம் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்கள் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியிருக்கிறார். காதலால் என்ன ஒரு விபரீத சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. தற்போது ஒரு உயிரே ஆபத்தான நிலையில் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாடசாலை மாணவனின் காதலால் இவ்வாறான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இது குறித்து பெற்றோர்கள் தான் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளை பாடசாலைக்கு சென்று கல்வி கேட்டு வருது, அதுக்கிடையில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்குது என்றதை நீங்கள் தான் கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் மீது மிகுந்த அக்கறையாக இருக்க வேண்டும். கால சூழ்நிலையும் அவ்வாறு தான் தற்போது இருக்கின்றது. ஒரு மாணவன் ஒரு குழுவை அழைத்து தாக்குதல் மேற்கொண்டிருப்பது என்பது ஒரு சாதாரண விடயமல்ல. காதல் ஒரு அன்பு என்று சொன்னாலும் அது இப்போது ஒரு உயிரை எடுக்கும் அளவுக்கு விபரீத செயலில் போய் முடிந்திருக்கின்றது. பாடசாலை செல்லும் மாணவர்கள், உங்களுடைய கல்வியை சரிவர கற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாட்டில் தற்போது நிகழ்கின்ற சூழ்நிலைகளில் கல்வி கற்றவர்கள் கூட தற்போது மிக பெரும் திண்டாட்டத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கல்வியை கற்க சென்ற இடத்துல இவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி உங்களுடைய பெற்றோருக்கும் இதால் பெரிய பெரிய சிக்கல், உங்களுடைய கல்விகளும் இதால் தடைப்படும் நிலைக்கு கூட செல்கின்றது. ஆகையால் இவ்வாறான செயல்களை எல்லாம் ஒருபுறம் வைத்துவிட்டு உங்களுடைய கல்வியை மட்டுமே கற்றுக்கொள்ளுங்கள். மிகுதி காலங்களை நீங்கள் வாழ்வதற்கு உங்களுக்கு நிறைய வயது இருக்கிறது. கல்வி கற்று ஒரு நிலையை நீங்கள் சென்றடைந்தால் தான் உங்களுடைய மிகுதியுள்ள வாழ்க்கையையும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆகையால் இவ்வாறான சம்பவங்களை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நல்ல வழியில் கொண்டு செல்வதற்கு தேவையான கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள்.